வணக்கம் நெருப்பு தமிழர். அஜினாமோட்டோ ஒரு உயிர்கொல்லி மருந்து என்று குறிப்பிடலாம். இன்றைக்கு எல்லா உணவுகளிலும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இது உயிரை கொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு மருந்து, மோனோசோடியம் குளுட்டமேட். இதை தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம் என்பது மட்டுமல்ல, 1908 ஒரு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், ஒரு ப்ரொஃபஸர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. டிக்கிலே அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஆனால் பேரை கேட்டாவே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை தான். அவருடைய பேர் அதுதான், சிக்குனே டிக்குலே. இதுதான் அவருடைய உண்மையான ஒரு பேர். இது வந்து அதாவது ஜப்பானீஸில் இருக்கக்கூடிய ஃபுட் பயோடெக்னாலஜி கார்பரேஷன் தான் இதுவரைக்கும் இதை முழுமையாக 100 இதை வைத்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தி இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் இதை அனுப்பி ஒரு 100 நாடுகளுக்கும் மேலாக இது இன்றும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒன்று. இது டோக்கியோவில் இருக்கக்கூடிய இம்பீரியல் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், அந்த ப்ரொஃபஸர் தான் நம்ம சொன்னோம், சிக்கினே டிக்கிலே என்கின்ற ஒரு ப்ரொஃபஸரு. அதற்கப்புறம் அவர் எப்படி இதை கண்டுபிடிக்கிறாரு, எங்கே கண்டுபிடிச்சாரு என்று தான் என்பது தான் கேள்வி. அதாவது கடல்பாசி அவர் ஒரு உணவகத்திற்கு சென்றிருக்கிறாரு. ஒரு உணவகத்தில் சென்று சாப்பிடும்போது இந்த கடல்பாசி இருக்கக்கூடிய உணவகங்களில் அவருக்கு ஒரு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த நேரங்களில் இந்த கடல்பாசி உணவகங்கள்லேருந்து என்னென்ன பிரியுது, அதுலேருந்து என்னென்ன இருக்குது என்பதை ஆய்வு செய்வதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அப்போ அந்த ஆய்வுக்கான முயற்சியில் எடுக்கும்போது தான் இந்த அஜினாமோட்டோ என்பது அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. இறுதி வரைக்கும் அதாவது யொரோஃபோ அப்படிங்கிற ஒரு ஜப்பானீஸ் ஃபுட் பயோடெக்னாலஜி கார்பரேஷன் தான் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அவர் ஒரு பேர் வைக்கிறாரு, MSG மோனோசோடியம் குளுட்டமேட் அப்படிங்கிற ஒன்ற பேரை வைத்து இதை வெளியிடுறாரு. இதில் அவர் சொல்லுங்கன்ற போது, அதாவது இது வந்து கடல்பாசி உணவகங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும், இதை பயன்படுத்தலாம் என்பது தான் அவரினுடைய இந்த கண்டுபிடிப்பினுடைய நோக்கம். அவரினுடைய பெயரை இறுதி வரைக்கும் பயன்படுத்தணும், இந்த கார்பரேஷனில் பயன்படுத்தணும் என்று குறிப்பிட்டு, அதற்கு அடுத்த கட்டமாக அவரினுடைய பெயரையே அந்த அதாவது அன்றைக்கு இருக்கக்கூடிய அவர் கண்டுபிடித்த உடனே என்னுடைய பெயர் இதில் பதிவிடப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டு, அதிலிருந்து இன்று வரையில் அவருடைய பெயரையும் நாம் தொடர்ந்து இதில் இந்த அஜினாமோட்டோ கண்டுபிடிக்கப்படுகின்ற போது அதுவும் தொடர்ந்து அவருடைய பெயரும் இதுவரைக்கும் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நமக்கு அது தெரியாது. இது ஜப்பானில் டோக்கியோவில் பிறந்தாலும் அதற்கடுத்து சைனாவில் இருக்கக்கூடிய சைனீஸ் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இதில் பல்வேறு விதமான கலப்படங்களை இதில் இன்னும் கொஞ்சம் கெமிக்கல் எல்லாம் சேர்த்து அவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அதில் இந்தியாவுக்கு அனுப்பும்போது அதில் கலப்படத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அனுப்பும்போது அதில் அதிகமான பிரச்சனைகள் வருது. அந்த அதிகமான கலப்பட உணவுகள் என்பது கலப்படம், இந்த அஜினாமோட்டோவில் கலப்படங்களை செய்து ஊருக்கு அனுப்புகிறாங்க, இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க, உலக நாடுகளுக்கெல்லாம் சைனீஸ் அனுப்புகிறாங்க. அதுலேயும் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் உலகம் முழுவதும் பலரும் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். அது தெரியாது, எல்லோரும் மருத்துவமனைக்கு போவோம், நரம்பு தளர்ச்சி வருது, ஹார்ட் அட்டாக் வருது, பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருது, கண்ணு தெரியாமல் போயிடுது, பைத்தியம் பிடிச்சி அலையிறோம், அதுபோல் நம்மளுடைய உடலில் பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுது, அதற்கப்புறம் சுகர் வருது, ஹை பிளட் ப்ரெஷர் வருது. இதெல்லாம் ஏன் வருது, எதற்கு வருது என்றால், நாம் உண்ணுகின்ற உணவு தான். அதாவது இது உடனடியாக பாதிப்பு ஏற்படுத்தாது. இப்போ 20 நீங்கள் தொடர்ந்து அதிகமான இது போன்ற உணவுகள் எடுத்துக்கொள்கின்ற போது 40 35 மேலே இது ஆரம்பிக்கும், ஒவ்வொரு நோயாக வந்து கொண்டே இருக்கும். அதற்கப்புறம் ஒட்டுமொத்தமாக உங்களை ஒரு நோயாளியாக மாற்றும். அந்த நோயாளியாக மாறிய பிறகு அதற்கப்புறம் நீங்கள் ஆங்கில மருந்துக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே தயவு செய்து இது போன்றவைகளை தவிருங்க. எவனோ சிக்கினியோ டுக்கிலோ என்கிற எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சா அவனுடைய நோக்கத்திற்காக அதை கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இது வந்து மரவள்ளி கிழங்குலேருந்து பயன்படுத்துகிறாங்க, பாலிலிருந்து தயாரிக்கிறாங்க, பருப்புலேருந்து எடுக்கிறாங்க, தயிரிலிருந்து எடுக்கிறாங்க, மரவள்ளி கிழங்குலேருந்து எடுக்கிறாங்க என்று சொல்வதெல்லாம் ஒரு கதை தான். அது மட்டுமல்ல, இந்த நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு இந்த நரம்புகளை அரிக்கக்கூடியது, எலும்புகளை உறிஞ்சி சாப்பிடக்கூடியது, இந்த கண்ணெல்லாம் அப்படியே அரித்து எடுத்துரும். அதாவது கண்ணில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த மை வரைக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒன்று. முகங்கள் வந்து பேர்ன் ஆகிடும்,
இந்த முகம் வந்து எரிந்து போன்றது போல் காணப்படும். தலையெல்லாம் சொட்ட தலையாக மாறிடும், முடி கொட்ட ஆரம்பிக்கும், ஞாபக மறதி ஏற்படும். அதற்கு அடுத்து நம்மளுடைய பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பு ஏற்படும். ஹை பிளட் ப்ரெஷரில் தான் இருப்போம். ஹை பிளட் ப்ரெஷரில் இருக்கிறவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது, தண்ணியை நிறையா குடிச்சிக்கிட்டே இருப்போம். கண்ட நேரங்களில் சாப்பிடும்போது இரவு நேரங்கள் அதிகமாக தண்ணியை குடிச்சிட்டு படுப்போம், அது உடல் பருமனை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்தமாக நம்மை கொல்லக்கூடியது. ஆகவே இதை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்பது தான் இந்த காணனுடைய நோக்கம். அது மட்டுமல்ல, இதை கார்பரேட் கையில் எடுத்ததன் பிறகு இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய KFC, கெண்டகன் சிக்கன் போன்றவைகளிலிருந்து, மெக்டொனால்ட்ஸ், இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்ற பீஸா அடைத்து வைக்கப்பட்ட உணவு வகைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய விதவிதமாக வரக்கூடிய சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், விதவிதமாக வரக்கூடிய அடைக்கப்பட்ட உணவுகள், இவைகள் எல்லாவற்றிலுமே அஜினோமோட்டோ கலக்கப்படுகின்றது. அஜினோமோட்டோ கலக்கப்படும் போது இதில் மிக முக்கியமாக பாதிக்கப்படுவது குழந்தைகள் முதல் பெண்கள் வரையில். பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஐந்து நாட்கள் மாதவிடாய் காலங்களில் அவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இது அதிகமாக சாப்பிடும்போது, உணவுகளை போட்டு சாப்பிடும்போது ஹார்மோன்களில் வந்து ஏற்றம் இறக்கத்தை கொடுக்கும். அப்படி ஏற்றம் இறக்கம் கொடுக்கும்போது பெண்கள் முழுவதுமாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் கூட போகும். ஒருவேளை கர்ப்பமானால் கூட அந்த கருச்சிதைவு ஏற்படும். அப்படியே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு பல்வேறு விதமான மனநோய் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் தயவு செய்து இதை முற்றிலும் அழிக்க வேண்டிய ஒன்று, அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அஜினோமோட்டோ உங்களை கொல்லும். இது காலத்திற்கு இது இன்றைய காலத்தில் வெல்லாது, ஆனால் உங்களினுடைய ஒரு 20-30 வயது காலங்கள் கழித்து இது உங்களை கொல்லும். ஆகவே இதை நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது ஏற்றுக்கொள்வோம் என்று குறிப்பிட்டு யாரெல்லாம் காணொலி வெளியிடுகின்றார்களோ அவர்களெல்லாம் கார்பரேட் நிறுவனங்களிடம் பணத்தை பெற்று அல்லது ஏதோ ஒரு சுய நல நோக்கத்திற்காக இதை செய்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. தவிர்ப்போம், ஒழிப்போம், அஜினோமோட்டோவை ஒழித்து கட்டுவோம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன், சமூக ஆர்வலர்.